வச்சு நம்ம வந்து பேர் அமைக்கணும் அப்படிங்கிற சில விஷயங்களை பார்த்துடலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து நம்ம ராசி அப்படிங்கிறத வந்து மையப்படுத்தி தான் நம்ம வந்து பேர்கள் அமைக்கிறோம். ராசி நட்சத்திரம் அப்படிங்கிறது சரியா? இப்போ இந்த ராசி நட்சத்திரம் அப்படிங்கிற வரும்போது நம்ம லக்னத்துக்கு ராசி எந்த இடம் வருகிறது அப்படிங்கிறத பார்க்கறதே கிடையாது. எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு குழந்தை பிறந்த உடனே அது பிறந்த நேரத்தை வச்சு அந்த குழந்தையினுடைய நட்சத்திர நாம எழுத்துக்களை வச்சு தான் அவங்க வந்து பலன்களை சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அந்த நாம எழுத்துக்களில் என்ன வந்திருக்கோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து அஸ்வின் நட்சத்திரம் அப்படின்னா அஸ்வின் நட்சத்திரத்துக்கு என்ன நாம எழுத்துக்கள் வரும் அப்படின்னா எல்ஓ யூ வி, ஏதாவது ஒரு நாம எழுத்துக்கள் வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மையப்படுத்தியே வந்து அவங்க வந்து அந்த பேர்களை வைக்கணும்னு சொல்லி முயற்சி பண்ணுறாங்க. இப்போது ஒரு குழந்தை மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கு, ராசி வந்து விருச்சிக ராசியாக இருக்கிற போது அந்த குழந்தைக்கு நீங்கள் பேர் வைக்கிறீங்க அப்படின்னா அதனுடைய லக்னத்துக்கு எட்டாம் இடமாக இருக்கக்கூடிய அந்த விருச்சகம் செயல்பட ஆரம்பித்தோம். இப்போ விருச்சகம் செயல்படுது அப்படின்னா அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் அப்படிங்கிறது ரொம்ப போராட்டமான விஷயங்கள் இருக்கும். ஏன்னா இது இது வந்து சூரியனை மையப்படுத்தி சொல்லப்படுகிறது லக்னம், சந்திரன் சந்திரனை மையப்படுத்தி ராசி சொல்லப்படுகிறது. அப்போது இந்த சூரியனும் சந்திரனும் ஆறுக்கு எட்டாக இருக்கிற மாதிரி ஆகிடும் சரியா? அப்போது சூரியனுக்கு லக்னத்துக்கு ஆறு எட்டாக அந்த குழந்தையினுடைய பெயர் அமைஞ்சுது அப்படின்னா அதனுடைய வாழ்க்கை அதனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இப்போ சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா மனம் ப்ளஸ் உடல் குறிக்கக்கூடியது. இப்போ மனம் உடல் அப்படிங்கிறது சந்திரனை மையமாகப்படுத்தி செயல்படுது, அப்போது சூரியனை மையமாகப்படுத்தி லக்னம் செயல்படுது. இப்போ இந்த லக்னத்துக்கு இது ஆறு எட்டாக போயிடுச்சு அப்படின்னாலே அவங்களுடைய அந்த குழந்தையோ அல்லது அந்த பெரியவங்களோ அவங்களுடைய வாழ்க்கை முறை வந்து ரொம்ப கேள்விக்குறியாகவும் அவங்க வாழ்க்கையில் தடுமாற்றங்கள் அதிகமாக இருக்கும். ஒரு முடிவை செயல்படுத்த முடியாத வகையில் அவங்க ரொம்ப பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுவாங்க. அதுவே இதே இடம் வந்து திதிசூன்யமாயிடுச்சு அப்படின்னா ரொம்ப இன்னும் ரொம்ப போராட்டமாக இருக்கும் அவங்களுடைய வாழ்க்கை சரியா? இப்போது திதிசூன்யமோ அல்லது நீசமோ அஸ்தங்கமோ அஸ்தமடமோ இதுமாரி ஏதாவது ஒரு விஷயம் ஏற்பட்டுருச்சுனாலே அந்த பெயர் வச்சு நீங்கள் வந்து புரோஜனம் இல்லாமல் விடும். பெரிய பெரிய ஜோதிடர்கள் என்ன பண்ணுறாங்க, எடுத்த உடனே ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கணும் அப்படின்னா அவங்க வைக்கக்கூடிய முறை என்ன பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, எடுத்த உடனே அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறது பிரவியன் அப்புறம் விதியன். இதை மையமாக பண்ணுறாங்க, மையமாக வச்சு இதுக்கு காமனாக வந்து நியூட்ரலாக இருக்கக்கூடிய இல்லை ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய இந்த ஒன்று அஞ்சு ஆறு இல்லை மூணு இந்த மாதிரி எழுத்துக்களில் இந்த மாதிரி நியூமராலஜி நம்பர்ஸில் வந்து பேர் அமைச்சு கொடுத்துட்றாங்க. நீங்கள் லக்னத்துக்கு அது எத்தனாவது ஸ்தானமாக வருகிறது அப்படிங்கிறது யாருமே பார்க்கறது கிடையாது. அப்படி பார்க்காத போது தான் அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் பிரச்சனைகள். ஏன்னா இது எப்போ காட்டும்னா தசா புத்தி வரும்போது காட்டும். இந்த இடத்துல ராகுவுக்கு எதுவும் ட்ராவல் பண்ணுறாங்க இல்லை சனி பகவான் ட்ராவல் பண்ணுறாருன்னா இந்த இடத்துல சந்திரன் மேலே ட்ராவல் பண்ணும்போது லக்னத்துக்கு ஹிட்ல வந்து ட்ராவல் பண்ணால் என்ன ஆகும், உங்களுக்கு அதிகப்படியான பிரச்சனைகளையும் துன்பலையும் கொடுக்கக்கூடும். இது காலபுருஷனுக்கு எட்டு, காலபுருஷனுக்கு விச்சக லக்னங்கிறது மர்மஸ்தானத்தை கொடுக்கக்கூடியது. அப்போது அவங்களுக்கு திடீர் பிரச்சனைகள் தோணக்கூடிய இடம். அப்போது இதுக்கு பேஸ் பண்ணி இந்த லக்னத்துக்கு பேஸ் பண்ணி இதுக்கு இதுக்கும் இந்த லக்னத்துக்கும் பிரச்சனை இல்லாத ஒரு நல்ல ஒரு தீர்வான ஒரு இடத்த பார்த்து இந்த குழந்தைக்கு பேர் வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா மேஷ லக்னக்காரர்களுக்கானது என்ன லெட்டர்ஸில் பேர் அமையணும், அவங்க என்ன கலர் பயன்படுத்தணும் அப்படிங்கிற என்ன நம்பர்ஸ் பயன்படுத்தணும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சரிங்களா? எல்லோரும் உங்களுடைய லக்னம் என்ன அப்படிங்கிறத பதிவு பண்ணுங்கள், பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா? உங்களை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம் எல்லா விஷயத்தையும் சரிங்களா? உங்களுடைய லக்னம் என்ன அப்படிங்கிறது, ஏன்னா அடுத்தடுத்து பதிவுகள் எல்லாமே கிட்டத்தட்ட 12 லக்னக்காரர்களும் பார்க்க போகிறோம். 12 லக்னக்காரர்களுக்கான விஷயங்கள் எல்லாமே இதில் வரப்போகுது, உங்களுக்கான எல்லா தீர்வுகளும் இதில் கிடைக்க போகுது. லக்னம் வந்து சிம்ம லக்னத்துக்கு பார்க்க போகிறோம். சிம்மலக்னம், சிம்மலக்னத்துக்கு என்ன பேர் எழுத்துக்கள் வந்தால் நல்லாயிருக்கும், என்ன மாதிரி கலர்களை பயன்படுத்தணும், என்ன எண்களை பயன்படுத்தணும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பார்க்க சிம்மலக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா எழுத்துக்கள் எம்ஐ
P-I-T-U-T-E. இப்போ நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1, 4, 10, 13, 19, 22. உங்கள் பயன்படுத்த வேண்டிய எண்கள் வந்து 1, 4, 10, 13, 19, 22 இந்த எழுத்துக்கு எண்கள் பயன்படுத்திக்கணும். கலர் வந்து கோல்டு, எல்லோ, ஆரஞ்சு, ரெட்டு. இதை பயன்படுத்தினா சிறப்பாக இருக்கும். சிம்ம லக்னத்தில் குழந்தைக்கு பேர் அமைக்கிறீங்கன்னா இந்த லெட்டர்ஸ்லையும் இந்த நம்பர்ஸ்லையும் இந்த கலர்ஸ்லையும் பேர் அமைக்கிறது சிறப்பாக இருக்கும். சரியா? அடுத்தது 1, 5 இப்போ அஞ்சாம் இடம். அஞ்சாம் இடத்துக்கு என்ன பெயர்கள் வந்தால் நல்லாயிருக்கும்? அஞ்சாம் இடம் தனுசு. தனுசுக்கு வந்து எழுத்துக்களும் நம்பர்களும் கலர்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நம்பர்களை பயன்படுத்தினா சிறப்பாக இருக்கும். அடுத்தது 9வது இடத்துக்கான எழுத்துக்கள் பார்த்தலாம். CHU CHO LA LU LE LO. இந்த எழுத்துக்கள் 9வது இடத்தை செயல்படுத்தக்கூடியது. நம்பர்ஸ் வந்து 9, 18, 27, 36, 45, 54, 63, 72. இது வந்து கலர்ஸ் ரெட்டு, எல்லோ, க்ரீன், ஒயிட்டு, பிங்க். இந்த கலர்களை பயன்படுத்துறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரிங்களா? ரெட், எல்லோ, கிரீன், ஒயிட், பிங்க் இந்த நம்பர்ஸ்ல பயன்படுத்துறது சிறப்பாக இருக்கும். அடுத்தது 3, 7, 11 என்னென்ன லெட்டர்ஸ், என்னென்ன கலர்ஸ், என்னென்ன நம்பர்ஸ் பார்த்தலாம். ஆர்ஏ, ஆர்ஐ, ஆர்யு, ஆர்ஓ, டா, டிஐ, டியு, டிஏ. இப்போ இந்த லெட்டர்ஸ்ல வந்து இந்த விஷயத்தை பார்த்துக்கலாம். அடுத்தது 6, 15, 24, 33, 42, 51, 60 இந்த நம்பர்ஸ் நீங்க பயன்படுத்திக்கோங்க. கலர்ல லாயல் ப்ளூ, வயலட், ரோஸ் பிங்க். மூணு பார்த்துட்டு இருக்கோம். 3வது இடம், 7வது இடம், 11வது இடம். அப்போ 3வது இடத்துக்கு இந்த எழுத்துக்களும் இந்த நம்பர்களும் இந்த கலர்களும் பாருங்க. சரியா? அடுத்தது 7வது இடம்.
எல்லாம் இடத்துக்கு ஜியு ஜிஇ ஜிஓ எஸ்ஏ எஸ்ஐ எஸ்இ எஸ்ஓ இந்த எழுத்துக்கள் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். 4, 8, 13, 17, 22, 26 இந்த லெட்டர்ஸ் நீங்கள் பயன்படுத்திக்கலாம், நம்பர்ஸில் பயன்படுத்திக்கலாம். இதை ப்ளூ டீப் வயலட் ஒயிட் சரிங்களா. ஒயிட் கலர் இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். வந்து தரக்கூடியதாக இருக்கும். ஓகே, சிம்பிள் லாங்குவேஜ் இல்லை இருக்குது, படிக்காதவங்க